இந்த நிகழ்ச்சி பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். என் பேரு சௌமியா. நான் பிடெக் தேர்ட் இயர்ல படிக்கிறேன். இந்த சர்ஜயோகா தியானம் நான் என் குழந்தை பருவத்திலிருந்தே பண்ணிட்டு இருக்கேன். இந்த தியானத்தால் நான் நிறைய நன்மைகள் அனுபவித்தேன். படிப்புல நல்ல நினைவகம், கிளாஸ்ல நல்ல கவனம், பேசுறதுக்கு ஒரு கான்பிடன்ஸ், எல்லாமே இந்த தியானத்தால் தான். நீங்களும் டெய்லி இந்த தியானம் வீட்டில் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பண்றீங்கன்னா சூப்பர், பண்ணலன்னா டெய்லி மிஸ் பண்ணாம பண்ணுங்க. அப்பதான் நீங்க இந்த தியானத்தால் வர பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கலாம். நம்ம சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள 7 சக்கரங்கள் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கடந்த வீடியோல நீங்க 3வது சக்கரம், அதாவது நாபி சக்கரத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு நான் உங்களோட 4வது சக்கரம், அதாவது அநாகத சக்கரத்தை பத்தி பேச போறேன். ஆரம்பிக்கலாமா? இந்த செஷனை ஃபர்ஸ்ட் சமநிலைப்படுத்தி தியானம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அநாகத சக்கரத்தோட அமைப்பு, அதோட குணங்கள், அதோட அடைப்பின் விளைவுகள் பத்தி பார்க்கலாம். எப்படி இந்த சக்கரத்தை சுத்தம் செய்யலாம்னு கூட பார்க்கலாம். அதுக்கு பிறகு சர்ஜயோகாவின் குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி இந்த சக்கரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்களோன்னு கேட்கலாம். கடைசியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த சக்கரத்தின் மேல் தியானம் பண்ணி இந்த செஷன் முடிக்கலாம். ஸோ எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணலாமா? தயவு செய்து உங்களோட மொபைல் போன்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க, அல்லது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சைலண்ட் மோட்ல வச்சுக்கோங்க. சமநிலைப்படுத்தும் முறை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ கங்களை மூடி பண்ணலாம். தெரியாதவங்க வீடியோ பார்த்து பண்ணுங்க. முதலாக நாம் இரு கைகளை பூமி மாதாவில் வைத்துக் கொள்ளலாம். கங்களை மூடி நமக்குள் இருக்கிற குண்டலினி சக்தி கிட்ட கேட்கலாம். தாயே, எங்க உடலில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் பூமி மாதாவில் நீக்குங்கள். தாயே, என் உடலில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் பூமி மாதாவில் நீக்குங்க. மதர், ப்ளீஸ் ரிமூவ் ஆல் த நெகட்டிவிட்டிஸ் ஃப்ரம் மை பாடி இன்டு தி மதர் எர்த். இப்போ இடநாடியை சமநிலைப்படுத்தலாம். உங்களோட இடது கை அன்னையின் பட்டத்தை நோக்கி வைத்து வலது கையை பூமியில் வைத்துக்கோங்க. கங்களை மூடி மனதார கேட்கலாம். தாயே, எங்களோட இடது பக்கத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் பூமியில் ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, என் இடது பக்கத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் பூமியில் ஈர்த்து கொள்ளுங்க. மதர், ப்ளீஸ் கிளியர் ஆல் த நெகட்டிவிட்டிஸ் ஃப்ரம் மை லெஃப்ட் சேனல் இன்டூ தி மதர் எர்த். இப்போ வலது நாடி அல்லது பிங்களா நாடியை சமநிலைப்படுத்தலாம். உங்க வலது கை அன்னையின் பட்டத்தை நோக்கி வைத்து இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக்கோங்க. கங்களை மூடி கேட்கலாம். தாயே, எங்களோட வலது பக்கத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் ஆகாயத்தில் நீக்கிவிடுங்கள். தாயே, எங்க வலது பக்கத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் ஆகாயத்தில் நீக்கிவிடுங்கள். மதர், ப்ளீஸ் ரிமூவ் ஆல் த நெகட்டிவிட்டிஸ் ஃப்ரம் மை ரைட் சேனல் இன் டு தி ஸ்கை எலிமெண்ட்.
இப்போ இரு கைகளையும் மடி மீது வைக்கலாம். கங்களை மூடி கேட்கலாம், தாயே எங்கள் என்னை சமநிலைப்படுத்துங்கள். எனக்கு இந்த யோகத்தை தாருங்கள். என் தாயே எனக்கு எண்ணங்கள் ஏற்ற நிலையை தாருங்கள். மதர் ப்ளீஸ் கீப் மீ இன் பேலன்ஸ். ப்ளீஸ் கிவ் மீ த யோகா. மதர் ப்ளீஸ் கிவ் மீ த ஸ்டேட் ஆஃப் thoughtless awareness. இப்படியே ஒரு 2 நிமிடம் தியானத்தில் இருக்கலாம். மெதுவாக்கங்களை திறந்து அன்னையினிடம் நன்றி சொல்லலாம். இப்போ நாம் நம்மளோட சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள 4வது சக்கரம் அதாவது அனாஹத அல்லது இதய சக்கரத்தை பத்தி விவரமா பார்க்க போறோம். அனாஹதா சக்கரம் அல்லது இதய சக்கரம் நம்ம முதுகெலும்பில் மார்பெலும்பின் பின்பக்கம் அமைந்துள்ளது. இந்த சக்கரத்துக்கு 12 இதழ்கள் இருக்கு. மருத்துவ அறிவியலில் அனாஹதா சக்கரத்தை கார்டியாக் பிளெக்சஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சக்கரம் தலையில உச்சந்தலையில் கைகள் மற்றும் கால்களில் சுண்டு விரலில் அமைந்துள்ளது. சோ இந்த இடத்துல உங்களுக்கு குளிர்ச்சியோ வெப்பமான காற்று தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களோட அனாஹதா சக்கரத்தின் நிலையை குறிக்கிறது. உங்களோட அனாஹதா சக்கரம் ஆரோக்கியமா இருந்ததுன்னா நீங்க நிறைய நன்மைகள் அனுபவிக்கலாம். நாம் உடலில் ஆன்டிபாடிகள் உருவாக்குவதற்கு அனாஹதா சக்கரம் தான் பொறுப்பு. இந்த ஆன்டிபாடிகள் நம் உடலில் நோய்களுக்கு எதிராக போராடி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அனாஹதா சக்கரம் நமக்குள்ள தன்னம்பிக்கை கூட அதிகரிக்கும். நிறைய பேர் பப்ளிக்கா பேச விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். எல்லார் முன்னாடியும் பேசணும் இல்லைனா ஏதாவது முடிவு எடுக்கணும்னா அவங்க பயப்படுவாங்க. அனாஹதா சக்கரம் உங்களோடது நல்லா இருந்ததுன்னா உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் ஏறும், எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. இதுக்கு மேல் நீங்க ஒரு இரக்கம் உள்ள நபரா மாறுவீங்க. அனாஹதா சக்கரம் நம் உடலில் இதயம் மற்றும் நுரையீரலை கூட பாதுகாக்கும். இந்த நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த சக்கரம் எவ்வளவு முக்கியமானதுன்னு. சோ இதை நீங்க சரியா கவனிக்கலனா இந்த சக்கரம் ஆரோக்கியமற்றதாக மாறலாம். அப்போ உங்க சுண்டு விரலில் வெப்பமான காற்று தெரியும். அனாஹதா சக்கரத்தோட அடைப்பின் விளைவுகள் நிறைய இருக்கு. நாம் இதய நோய்கள், நுரையீர பிரச்சனைகள் அல்லது ஆஸ்துமா மாதிரி சுவாச பிரச்சனைகள் காரணமாக கஷ்டப்படலாம். நம் உடலில் ஆன்டிபாடிகளோட சர்க்குலேஷன் சரியா இருக்காம போகலாம். அதனால் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படும். இந்த நிலைமை தற்போது காலங்களில் மிகவும் ஆபத்தானது. அனாத சக்கரத்தின் அடைப்பின் காரணமாக நம்மளோட உணர்ச்சி பக்கமும் பாதிக்கப்படும். எப்போதும் மனசுல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். எந்த வேலை பண்றதுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் இருக்காது. இன்னொரு பக்கம் நாம் எப்போதும் ஒரு செல்ஃபிஷா கூட மாறலாம். மற்றவங்க பத்தி யோசிக்காம நாங்க எப்போதும் ஒரு குறுகிய எண்ணெய் கொண்டவர்களாக மாற வாய்ப்பு இருக்கு. ஒரு நேரோ மைண்டடா இருப்போம். இந்த விளைவுகள் வராம நாம் நம்மளோட அனாஹதா சக்கரத்தை அடைப்பின் இல்லாத நிலையில் வைக்கணும். அதை எப்படி வைக்கலாம்? ரொம்ப சுலபமானது. நம் டெய்லி மிஸ் பண்ணாம காலை மற்றும் மாலையில டைம் எடுத்து தியானம் பண்ணணும்.
தியானத்தால் நம்மளோட குண்டலினி சக்தி உயர்ந்து அது தானாகவே இந்த சக்கரத்தை சுத்தம் செய்யும். நீங்க இப்போ அநாகத சக்கரத்தோட குணங்கள், அதோட அடைப்பின் விளைவுகள் மற்றும் அதை சுத்தம் செய்யும் முறையை புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்போ நாம சஹஜயோகாவின் குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் இந்த சக்கரத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்களோன்னு கேட்கலாம். சக்கரா of the goddess lies behind the sternum bone in the spinal cord. This chakra is placed above the bhavasagar, above the void, as you call it in Sahaja Yoga, and the bridge that has to be crossed by the bhaktas, by the seekers, is guarded by her. She is the one, she helps her children to come through that passage when there are negative forces trying to attack on a seeker. This chakra is placed at the back of the sternum bone, as I told you. In childhood, the antibodies are formed in the sternum bone. They are the warriors or the sainikas of the day. Until the age of 12 years, they grow and multiply, and ultimately they all get distributed all over the body. And a human being is made able to face any outside invasion on him. These antibodies know how to fight. They are extremely confident and they know who are their enemies. They have all these messages built in themselves. So when the anti-god element enters into the being, through any process, say through food, through words, through action, through devilish people or black magic, these antibodies combine together, collectively fight the invaders. Those who do not have their central heart properly developed suffer from tremendous insecurity all their lives. When they are children, you try to control them by frightening. These children later on become extremely insecure. They are afraid of darkness. They are afraid of night. Some of them are afraid of everything. Because the antibodies that are built in the body are not sufficient in number. And being the center so weak, the person feels extremely insecure. Later on in life, when the child goes to the school or he tries to work out something for the future,
then also his confidence can be shaken by parents, teachers and outside people. So it is very important to understand children who are growing. இப்போ அனைவரும் சேர்ந்து இந்த சக்கரத்தின் மேல் தியானம் பண்ண போறோம். உங்க இடது கையை அன்னையின் பட்டத்தை நோக்கி வைத்து வலது கையை இதயத்தில் வைத்துக்கோங்க. கங்களை மூடி கேட்கலாம். தாயே, என் அநாகத சக்கரத்தில் உள்ள எல்லா எதிர்மறைகளையும் நீக்குங்கள். தாயே, என் அநாகத சக்கரத்தில் உள்ள எல்லா எதிர்மறைகளையும் நீக்குங்கள். Mother, please remove all the negativities from my Anahata Chakra. Mother, please remove all the negativities from my Anahata Chakra. இப்போ இரு கைகளையும் அன்னையின் பட்டத்து நோக்கி வைத்து கங்களை மூடி மெதுவாக மூச்சு உள்ள எடுக்கலாம். இப்போ மிக மெதுவாக வெளியே விடலாம். இது ஒரு 2-3 வாட்டி பண்ணலாம். மெதுவாக மூச்சு உள்ள எடுத்து ஸ்லோவாக விடுங்க. இப்படியே ஒரு 2-3 நிமிஷம் தியானம்ல இருக்க போறோம். உங்க கவனத்தை உங்க இதயத்தில் வைத்துக்கோங்க. உங்க கைகளையும் மற்றும் உங்க தலை உச்சியில ஏதாவது உணர்வு வந்துச்சுன்னா அது கவனிங்க. மெதுவாக்கங்களை திறந்து அன்னையிடம் நன்றி கூறலாம். நாம் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்திருக்கோம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அது எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல கூட போடலாம். வாட்ஸ்அப் குரூப்ல இல்லாதவங்க சேரணும்னு விரும்பப்படுறீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வச்சு ஜாயின் பண்ணலாம். இந்த சஹயோகத்தோட நன்மைகள் அனுபவிக்கணும்னா டெய்லி மிஸ் பண்ணாம கண்டிப்பா காலையிலயும் மாலையிலயும் தியானம் மற்றும் புட்சோக் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்க எங்களோட வெப்சைட் www.tnmeditation.org அல்லது www.sahajyoga.org.in க்கு போகலாம். இந்த செஷன் 4வது சக்கரம் அனாஹதா மேல இருந்துச்சு. அடுத்த வீடியோ 5வது சக்கரம் விசுத்தி மேல இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.